மதுரை மடீட்சியா அரங்கில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஏற்பாடு செய்த பிரியாணி விருந்தில் திமுக தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு பங்கேற்ற நிலையில் கண்ணாடி கதவு உடைந்து ஒரு பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று, அதாவது தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர் திமுக தலைவராக இரண்டாவது முறையாக அவர் பதவியேற்றதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள திமுக தொண்டர்களுக்கு அவர் பிரியாணி விருந்து வைத்திருந்தார். அந்த பிரியாணி விருந்தானது மதுரை மாநகராட்சி அருகே இருக்கக்கூடிய மடிச்சியாக மகாலில் வைத்து அந்த பிரியாணி விருந்து வைத்திருந்ததில் 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அந்த அதாவது திமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் அந்த பிரியாணி விருந்து சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த அறைக்கு முண்டி எடுத்து திமுகவினர் முண்டி எடுத்து சென்றனர். அப்படி செல்லும் போது அங்கு வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கதவியை தள்ளி, அதாவது கண்ணாடி கதவை சாத்தினார்கள், அதை தள்ளி உடைந்து கையில் இரத்த காயத்துடன் ஒரு பெண் ஒருவருக்கு இருந்தார். உடனடியாக அந்த பகுதியில் இருந்த சிலர் அந்த பெண்ணை மீட்டு உடனடியாக மருத்துவமனை சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அவர் கையில் இரத்த வழிந்ததோடு இரத்தங்கள் ஆங்காங்கே சொட்டு சொட்டாக விழுந்து அவரை தூக்கி சென்ற காட்சிகளையும் நாம் காண முடிந்தது. பிரியாணிக்காக சண்டையிட்டு கண்ணாடி கதவை உடைத்து காயம்பட்டதை பார்த்த சில தொண்டர்கள் பிரியாணிக்காக இப்படி காயம்பட்டதை என முணுமுணுக்கக்கூடிய ஒரு காட்சியும் காண முடிந்தது. அதாவது திமுக தலைவர் இரண்டாவது முறையாக பதவியேற்றதற்காக இந்த விருந்து ஏற்பாட்டில் இப்படி ஒரு காய நிகழ்வு நடந்தது, அதாவது விருத்து நடந்தது நிகழ்வு தொண்டர்களிடையே சிறிது சலசலப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.